திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுப்பிரியர்கள் குவிந்த நிலையில் மதுக்கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து நமது மயிலம் செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நோய் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இருக்கின்ற அரசு மதுபான கடைகள் இயங்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக மாநில பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். இன்று காலையில் கூட மாநில பொருளாளர் அதாவது தேமுதிக மாநில பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கடுமையான பேட்டியை கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு அறிவித்தது போல இன்று காலை 7 அதாவது 7ஆம் தேதி என்பதால் திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் திறந்து வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று காலையில் மது கடைகள் திறக்கப்படும் என்பதை அறிந்த குடிமகன்கள் காலை 5 மணி மதியிலே அந்த கடைகளின் எதிரே குவிய தொடங்கினார்கள். சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் வரிசையில் நின்று வெயில் என்று கூட பொருட்படுத்தாமல் மதுபானங்களை வாங்கிச் சென்றார்கள். குறிப்பாக இந்த மதுப்பிரியர்கள் கூட்டம் கூடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இதேபோன்று வருவாய்த்துறையினரும் அந்த கடைகளுக்கு சென்று ஆய்வுகளை நடத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மதுபான கடை திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர் குழு குழுவாக நின்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் டிவி செய்திகளுக்காக திண்டிவனத்திலிருந்து TC முருகன்.